அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டே பொருளை வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சல்காஸ் கிச்சன் சேனல் மூலமாக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஃபேஸ்புக்லேயும் நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சால் டைம் இருந்தால் ஃபேஸ்புக்லேயும் போய் அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி சாப்பிடும்போதே எவ்வளோ வாய் ஊறுது அப்படின்னு, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட தட்டு இருந்தாலும் ஓகே. அது வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அளவு ஹைட் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்குங்க இது செய்கிறதுக்கு. ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நெய்யை வச்சு நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி அந்த பட்டர் பேப்பரில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்படி தேய்ச்சி விட்டால் தாங்க அதோட வந்து கீழே ஒட்டாமல் நமக்கு ரோல் சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம முதல்லையே இது எல்லாத்தையுமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன், நீங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ட்ரை கோகனட். இந்த ட்ரை கோகனட்டை வந்து இது எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ட்ரை கோகனட்டை வந்து போட்டுருங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் வந்து போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை கோகனட் தான் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஒரு கோடு போடும்போது அதில் வந்து எவ்வளோ கேப் தெரியுதுன்னா அவ்வளோ இதுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஏதாவது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 250 கிராம் மில்க் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 4 பீஸ் செய்யலாங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து கரைச்சி நம்ம வச்சுக்கலாங்க. மில்க் வந்து கொதிச்சு வரும்போது நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 75 கிராம் அளவுக்கு ஜீனி போட்டிருக்கேன். கரெக்டாக நீங்கள் நான் சொல்கிற பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக வருங்க. அளவுகள் வந்து எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஜீனியை போட்டு நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டோம்னா ஜீனியும் கரைஞ்சிரும். அடியில் தீஞ்சிராமல் இருக்கிறதுக்காக இப்படி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பால் வந்து நல்லா கொதிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி பால் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வந்து ஊற்றி கொஞ்சம் கூட கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தாங்க கட்டிப்படாது, இல்லைன்னு சொன்னால் கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கையை எடுத்துடாதீங்க. மிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கெட்டி கெட்டியே ஆயிரும். அப்புறக்கு நமக்கு ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுறலாம். இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் தான் போகும். அவ்வளோ சீக்கிரமாகவே இதை செஞ்சிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஏலக்காயை வந்து நம்ம பொடி பண்ண ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்க இதில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி எல்லா இடத்துக்கும் பாருங்கள். ஈவனாக நீங்கள் எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹைட்டாகவும் தடிப்பமாகவும் இருக்கக்கூடாது. மெல்லிசாக நம்ம எப்படி தேங்காய் போட்டோமோ அதே அளவுக்கு வந்து இதை கொஞ்சம் ஹைட்டில் ரோல் சுற்றுறதுக்கு ஷேஃபாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இது இப்படி வந்து எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் தேங்காய் கீழே போட்டிருக்கிறது வந்து மேலே வந்துடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம போட்டுடலாம். ஊற்றி எல்லா இடத்துக்கும் நம்ம தேய்ச்சி விட்டுறலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கூட மேலே தேங்காய் வந்துடாத அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி வந்து சாக்லேட்டில் நம்ம க்ரீம் வச்சு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஜாம் வச்சு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் நான் வந்து க்ரீம் வச்சு நான் அப்லோட் பண்ணுறேன். க்ரீம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரோல் சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாம் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுரும்.
அதனால நம்ம உடனே பூசினது ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி விடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து தான் கட் பண்ணணும். இதுவே நம்ம க்ரீம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம், சுற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லா இடத்துக்குமே நம்ம ஜாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஜாமை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து 5 ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுங்க. அப்போ தான் தண்ணி விடாதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அதை மறந்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரோல் சுற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். அவ்வளோதாங்க, எல்லா இடத்துக்கும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து 4 பீஸ் தான் எடுக்கணும். இது வந்து வாட்டான்னு சொல்லுவாங்க, எல்லா பேக்கரிகளில் இருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருந்தால் தான் நமக்கு ரோல் சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து ரொம்ப 20 ரூபா தாங்க வரும். எசன்ஸ் கடை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இப்போ இது ஒரு வந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். வந்து தான் நான் அதை வந்து சுத்த போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விடணும். இதுக்காக தான் நம்ம கீழே வந்து நெய் வந்து அப்ளை பண்ணோம், ஏன்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது 2-3 வகையை நம்ம சுற்றி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு எடுக்கலாம். இல்லை இது மாதிரி சுற்றுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்படியே ஃபுல்லாக இப்படி நீங்கள் பாருங்கள் கவனமாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பரை எடுத்து விட்டுட்டு ஒட்டி இருக்க இடத்துல வந்து நம்ம வாட்டாவை வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். அப்படியே மெதுவாக ரோல் சுற்றுங்க, லைட்டாக அமைக்கி விடுங்க. ஒரே இது அமுக்குனீங்க அப்படின்னா உள்ளே உள்ள ஜாம்லாம் வெளியில் வந்துடுங்க. வந்து நம்ம கீழே போட்டிருக்க பேப்பரை வந்து அப்படியே சுற்றி சுற்றிட்டு வந்துடணும். அவ்வளோதாங்க, இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த வாட்டாவை வச்சு கரெக்டாக எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதை வந்து நம்ம மடித்து விட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை கோகோனட் நம்ம போட்டுக்கலாம். ட்ரை கோகோனட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பிரெட் க்ரம்ஸ் வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ட்ரை கோகோனட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரெட் க்ரம்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோவுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரோல் சுற்றி எடுத்தாச்சு. மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு நட்ஸ் வந்து போட்டுக்கலாம், போட்டு நம்ம அழகுபடுத்திக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியை ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வர்றோம். பை பாய்.